அதிமுக பொதுக்குழு கூட்டம் 11ஆம் தேதி நடைபெறுமா? கூட்டம் தொடங்குவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னால் உத்தரவை பிறப்பிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். எடப்பாடி பழனிசாமி மீதான நெடுஞ்சாலைத்துறை ஊழல் புகார் குறித்து சிபிஐ விசாரிக்க கோரிய வழக்கு அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள திங்களன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. கோவையில் வேலுமணிக்கு நெருக்கமானவர்கள் வீடுகளில் 4வது நாளாக நீடிக்கும் ஐடி சோதனை. கட்டுக்கட்டாக பணம், ஏராளமான ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல். நுபுர் சர்மா விவகாரம் தொடர்பாக இந்தியா மீது சைபர் தாக்குதல் தொடங்கியுள்ளதாக குஜராத் காவல்துறை தகவல். ஆந்திர காவல்துறையின் பக்கம் உட்பட 2000க்கும் மேற்பட்ட இணைய பக்கங்கள் முடக்கம். நெல்லை மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 55 கல்குவாரிகளில் ஒன்று தவிர மற்ற அனைத்திலும் விதிமீறல் அம்பலம். தமிழ்நாடு அரசு அமைத்த 6 சிறப்பு குழுக்கள் நடத்திய ஆய்வின் முடிவில் அறிக்கை வெளியீடு. சிறப்பு குழு ஆய்வறிக்கை அடிப்படையில் 13 குவாரிகளை மூடவும் 41 குவாரிகளிடம் அபராதம் வசூலிக்கவும் நடவடிக்கை. 300 கோடி ரூபாய் வரை அபராத தொகை வசூலிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கனிமவளத்துறை அதிகாரிகள் தகவல். வேலூரில் பிரபல இனிப்பகத்தின் கதவை உடைத்து 21 மூட்டைகளில் வைத்திருந்த சில்லறை நாணயங்கள் திருட்டு. கடையின் முன்னாள் ஊழியர் உட்பட 2 பேர் கைது. வாக்காளர் அட்டையுடன் ஆதாரை இணைப்பது குறித்து 1 ஆகஸ்ட் முதல் விழிப்புணர்வு. மாவட்ட ஆட்சியர்கள், தேர்தல் அலுவலர்களுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவுறுத்தல். நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் உள்ளிட்ட முறைகேடுகளை தடுப்பது எப்படி? சிபிஐ மற்றும் சிபிசிஐடி போலீசார் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலில் 3 ஆண்டுகளுக்கு பின் ஆணிகருட சேவை உற்சவம். அதிராம்பட்டினம் வரதராஜ பெருமாள் கோவில் திருக்கல்யாணத்தில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம். மானாமதுரை அருகே 11 ஆண்டுகளுக்கு பின் விமரிசையாக நடைபெற்ற களரி திருவிழா. வேல் காவடி கரகம் எடுத்து நேர்த்திக் கடன்களை செலுத்திய பக்தர்கள். தூத்துக்குடியில் நடைபெறும் நெய்தல் விழாவில் கிராமிய கலைகள் அரங்கேற்றம். தமிழர்களின் போர்க்கலையான களரி சாகசத்தை தத்ரூபமாக செய்து காட்டிய வீரர்கள். மேடையில் சிறுமியோடு களரி ஆடுவதுதான் திருவண்ணாமலையில் அண்ணா வளைவு மற்றும் கலைஞர் சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். மக்களின் கவலையை போக்கும் அரசாக திமுக திகழ்கிறது என்றும் முதலமைச்சர் பெருமிதம். அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் தொடர்புடைய 52 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை. 963 சவரன் தங்க நகைகள், 24 கிலோ வெள்ளி, 56 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல். லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயார். சொத்துக்களை விட கடன் அதிகமாக இருப்பதாகவும் காமராஜ் விளக்கம். கீழடி 8ஆம் கட்ட அகழாய்வில் கொந்தகையில் மட்டும் 134 முதுமக்கள் தாழிகள் கண்டெடுப்பு. தாழிகளில் உள்ளே இருக்கும் பொருட்களை வெளியே எடுக்கும் பணிகள் தீவிரம். கோடநாடு கொலை கொள்ளை தொடர்பாக மணல் ஆறுமுகசாமி மற்றும் அவரது மகனிடம் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை. கோடநாடு எஸ்டேட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட ஆவணங்கள் ஹோட்டல் அறைக்கு வந்தது எப்படி? இதில் தொடர்புடைய நபர்கள் யார் என்று சரமாரி கேள்வி. ராமநாதபுரத்தில் அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் பழனிசாமி பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் மோதல்.
நாற்காலிகளை தூக்கி எறிந்து தாக்கிக் கொண்டதில் பழனிசாமி ஆதரவாளர்கள் இருவருக்கு மண்டை உடைந்தது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு பள்ளியில் தரமற்ற பொருட்களை கொண்டு சுற்றுச்சுவர் கட்டப்படுவதாக புகார். மாணவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தலை உண்டாக்கும் சுவற்றை இடித்து புதிதாக கட்டித்தர பொதுமக்கள் வலியுறுத்தல். கோத்தபய அரசுக்கு எதிராக இன்று மிகப்பெரிய போராட்டத்திற்கு அழைப்பு. கொழும்பின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு முதல் ஊரடங்கு அமலுக்கு வந்தது. ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே இறப்புக்கு உலக தலைவர்கள் இரங்கல். நாடு முழுவதும் நாளை ஒருநாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.